ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ரல் வ்ளாக்ஸ். வாங்க, அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு நாலு விதமான ஜூஸஸ் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க, இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு கூலிங்காக நல்ல இதமாக இருக்கும். செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் பவுடர் சுகர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், அண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு ட்ரிங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு டம்ளர் பால் ஒரு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பாதாம் ட்ரிங்க்கு. ஒரு ஏழு எட்டு சொட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஊற்றுறது ஒரு ரெண்டு டம்ளர் பால் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்த ட்ரிக் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். இதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பவுடர் சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிங்க் என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு ஏழு எட்டு சொட்டு ஊற்றிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ட்ரிங்க்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க, அண்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிற ட்ரிங்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது சாக்லேட் மிக்ஸு. எல்லாமே டைகர் பிராண்டோடதுங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஏழு சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமே வச்சிடலாம். கூல் காஃபி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கல வாங்க. பால் ஆட் பண்ணியாச்சு. பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு லாஸ்ட்டாக பிஸ்தா மில்க்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் விட நம்ம வெயிலுக்கு இதமாக ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதா ரொம்ப நல்லது. ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. இப்போ ஒவ்வொன்றா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதை ஊற வச்சது, அண்டு பாதாம் பீஸ்னு முந்தின நாளே ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பீஸ்னு சப்ஜா விதையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அண்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரோஸ் மில்க் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜவ்வரிசி கூட வேக வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிங்க் சர்வ் பண்ணலாம் வாங்க. அதே மாதிரி பாதாம் பீஸ்னு ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீடு, பிஸ்தா மில்க் ஆட் பண்ண போகிறோம். அண்டு ஃபைனலாக ஐஸ் க்யூப் போட்டு சில்லுன்னு குடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜவ்வரிசி கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்த ட்ரிங்க், கொஞ்சமாக சப்ஜா விதை, கொஞ்சமாக பாதாம் பிசின். நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான சாக்லேட் ட்ரிங்க். உங்களுக்கு இந்த நாலு ட்ரிங்கில் எந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நாலாவது ட்ரிங்க்கு கொஞ்சமாக சப்ஜா விதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாதாம் பீஸ்னு ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் மில்க்குங்க, பாதாம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நாலு விதமான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி குடிங்க. வெயிலுக்கு இதமாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.